எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தேநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கலக்கல் சினிமாஸில் நம்ம எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ பெண் இயக்குனர் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நானும் ஜெயிச்சிருவேண்டா அப்படின்ட்டு களம் இறங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற பர்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ஆல்பம் பண்ணியிருக்காங்க, வெண் தேவதை, அதுக்கப்புறம் வந்து இரவின் இரவில் ரெண்டு ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் படமும் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் மீட் அப் பிரஸ்னே பிரசி, அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். பர்சனல் லைஃப் வந்து ப்ரொஃபஷனலாக கொண்டே வரக்கூடாது. ப்ரொஃபஷனல் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. நான்லாம் நிறைய வருஷம் எங்கள் அம்மாவை பார்க்காமே இருந்திருக்கேன். எங்கள் அம்மா பொறுமையாக இருந்திருக்காங்க, ஃபோன்லேயே என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்களுக்காக அர்ப்பணிக்காத விஷயங்களே கிடையாது. இவளோட ஃபேஸ் கட் நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு கூப்பிடும் போது நான் அதை வந்து மறுக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் போய் ஆக்ட் பண்ணிட்டேன். ஜேகே இன்னும் நண்பனின் வாழ்க்கை. ஆக்சுவலி நான் ஒர்க்குக்காக போய் அப்ரோச் பண்ண போனதப்போ அவர் பிடிச்சி உள்ள போட்டாரு. பேசிக்லி வந்து ஐ எம் எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர். ஆக்சுவலி மேடம் எனக்கு ஒரு சான்ஸ். மேடம் நீங்க என்ன இப்படிலாம் பண்றீங்க? எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வெறுமையா இருக்கணும். 6 to 6. பட் நிறைய விஷயங்கள் நம்மளை தடுக்கும். எனக்கு எனக்கு வந்து அனுராதா ஸ்ரீராம் மேமோட நம்பர் வந்து மியூசிக் டைரக்டரே ஷேர் பண்ணாரு. மேம் இப்பவே பேசுங்க மேம் நீங்க. அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம். மேம் இப்பவே பேசுங்க மேம். விஷயங்கள் இருக்க ஒரு தர்ட் ஆல்பம் வந்து என்ன தெரியுமா? இது ஓரியன்டடா தான். ஆஹா, நான் எடுத்துக்கிட்டேன். நான் கேட்டவங்க எல்லாருமே இது நீ பண்ண வேண்டா, இது நல்லா இருக்காது, பேரு கிட்டுரும் அப்படின்னாங்க. போங்கடா டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்கிரிப்டையே அதுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். மதன் கார்கி சார் வந்து எனக்கு யார் மூலியமா கொடுத்தாரு அப்படின்னா ஏஎல்விஜி சார். அவங்க அவங்க சைட்லேருந்து தான் எனக்கு அந்த சாங் வந்தது. இதோட நான் நிறைய இடத்துல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிஜமாவே எனக்கே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுச்சு. டைரக்டர் மேடம் வணக்கம். வணக்கம். ஐயோ, உங்க பேர் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் மேடம் இந்த பேர் வச்சது? ஃபர்ஸ்ட் அவர் சொல்லுங்க. எங்க அப்பா தான் வச்சாரு. அப்பா தான் வச்சாங்களா? அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த ஹிஸ்டரியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரஸ்னேவ்ன்ற பேர் வந்து எங்க அப்பா வச்சது. பிரசின்ற பேர் வந்து என்னோட காலேஜ் மேட்ஸ் வச்சது. ஏன்னா பிரஸ்னேவ்ன்ற பேரை கூப்பிட முடியாதுன்றதுக்காக நிக்னேம் பிரஸ்னேவ் வச்சாங்க. பிரஸ்னேவ் வச்சிருக்காங்க. அந்த பிரஸ்னேவ் நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் வந்து வந்ததுலேருந்து ஒரு 50 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், பட் மனசுக்குள்ள நிக்க மாட்டேது. பட் எப்படியாவது அதை நிக்க வச்சிடறேன். பிரஸ்னேவ் நான் இன்டர்வியூ முடியறதுக்குள்ள பிரஸ்னேவ் பிரஸ்னேவ் நான் நிக்க வைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா. சோ ஹாப்பி டு மீட் யூ. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி தான் நிறைய இயக்குனர்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, ஆனால் ஒரு நிலையாக வந்து யாருமே நிற்க மாட்டுறாங்க. உங்களுக்கு எப்படி டைரெக்ஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது? நீங்கள் பார்க்க செம க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ஏன் நீங்கள் ஆக்டிங் போல? ஆக்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்லை, ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் யாராவது இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ விவேக் சார், ஆக்டர் விவேக் சார் இருக்கார் இல்லையா? ஆமாம். ஜஸ்ட் அவர் வந்து நான் ஒரு ஒர்க்குக்காக தான் மீட் பண்ண போனேன். ஆனால் அவர் என்னை பார்த்துட்டு கெஸ் பண்ணிட்டாரு, நான் வந்து ஒரு அவேர்னஸ் ஆட் ஒன்று பண்ண போகிறேன், பட் அந்த கேரக்டருக்கு நீ தான் சூட்டபிள் ஆகுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன அப்படி ஒரு கேரக்டர் நம்மளை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த அவேர்னஸ் ஆடில் வந்துட்டு பூங்காவனம்னு ஒரு கேரக்டர் அனுபவிக்கிற மாதிரி. ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு நீ சூட்டபிள் பார்த்தா பூங்கிற மாதிரி இருந்திருக்கப்ப. இல்லை இல்லை, அந்த ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுற நிறைய அந்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், செல்முருகன் சார், இப்படிப்பட்ட பூக்காரியை நாங்கள் பார்த்ததே. என்ன பார்த்தேன்னு அந்த கேள்வி கேட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல தோணி இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ இந்த கேரக்டருக்கு இவளோட ஃபேஸ் கட் நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு கூப்பிடும் போது நான் அதை வந்து மறுக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் போய் ஆக்ட் பண்ணிடுவேன். ஜேகே இன்னும் நண்பனின் வாழ்க்கை படத்துக்கு கூட நான் ஆடிஷன் எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நான் ஒர்க்குக்காக போய் அப்ரோச் பண்ண போனதப்போ அவர் பிடிச்சி உள்ள போட்டாரு. இந்த தங்கச்சி கேரக்டருக்கு சூப்பர்ல. இந்த மாதிரி வந்து யாருக்கு அமையாதுங்க. நான் வேற வேலையா போனேன், ஆனா என்ன ஆக்டிங் பண்ண வச்சுட்டாங்கல்ல, வேற லெவல் இது. சூப்பர். ஸோ அப்போ வந்து இப்படி தான் டைரக்ஷன் வந்து ஐ மீன் ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? பேசிக்லி வந்து ஐ எம் எடிட்டர்,
அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆக்சுவலி. மேடம் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, எடிட்டராக இருக்கீங்க, டைரக்டராக இருக்கீங்க, இன்னும் அடுத்த பரிமாணங்கள் மியூசிக்கமே இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து டப்பிங் ஒர்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நான் போயிடுவேன். ஆக்சுவலாக இவங்க வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டைரக்டர் தான் சொன்னாங்க. பட் இவங்களுக்குள்ள ஒரு டைரக்டர்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே இவங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ ஸ்கூலிங்லாம் எங்கே பண்ணீங்க? எல்லாமே பக்கா வில்லேஜ். அப்படிங்களா? செம மாடர்னாக இருக்கீங்க, பக்கா வில்லேஜ்ன்றீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் நெடுவாசல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கிடையிலேயும் ஏதோ ஸ்கூல் மாற்றம்லாம் இருந்தது, பேராவது கேர்ள்ஸ் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில். கேர்ள்ஸ் ஸ்கூல் தானா? ஆமாம். ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்திருக்காதா மேடம் உங்களுக்கு, என்னடா இது ஃபுல்லாக கேர்ள்ஸாகவே இருக்காங்க அப்படின்னு? இல்லை, எயித்து நைன்த்து டென்த்து வரைக்கும் மூணு வருஷம் மட்டும்தான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன், பேராவூர்னில். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நெடுவாசல் கோயட்டில் தான். அப்போல்லாம் என்னங்க தெரியும் சின்ன வயசில். சரி ஓகே, சின்ன வயசுல சரி ஓகே. லவ் சரி, இப்போ டைரக்டர் தான் கண்டிப்பாக வந்து லவ் லவ் சீன்லாம் வச்சா அட்லீஸ்ட் ஒரு லவ் ஆல் பண்ணியிருப்போம்ல. எனி லவ் லைக் தட்? ஆக்சுவலி ஐ மேரிடு. இல்லை முன்னாடி சொன்ன ஸ்கூலில் ஏதாவது லவ் மேரிடா? ஏன்னா ஃபுல்லாக ஷாக்கிங் நியூஸாகவே கொடுக்குறீங்க எனக்கு. பாய்ஸ்லாம் பார்ப்பாங்கப்பா, அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி மேரிடு, ஓகே பரவாயில்ல பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஸோ அப்போ லவ் ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? இல்லை, நான் பண்ணதே இப்போ லவ் மேரேஜ், லவ் கம் அரேஞ்சுட்டு தான். அதை சொல்லலாம், இல்லை லவ் பண்ணியிருக்கேங்க, அவங்கள தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம்ல நீங்கள். ஓகே, ஸோ டைரக்டர் ஆகணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தாச்சு, யார் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுது? ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டீமில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? வீட்டில் ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்களா? வீட்டில் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எப்போவுமே எங்கள் அம்மா தான். சூப்பர். அம்மா ரிலேட்டிவ்ஸ் அவங்க இந்த அளவுக்கு விடலைன்னா நம்ம ஃப்ரீடமாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எதையுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக எப்போவுமே வந்து ஒரு மைண்டு டிப்ரெஷன் இருந்ததுன்னா எதையுமே பண்ண முடியாது. என்னை ஃப்ரீயாக விட்டதுனால மட்டும்தான் சில பேருக்கு தோணலாம், என்ன பெருசாக பண்ணிட்டா, ரெண்டு ஆல்பம் பண்ணியிருக்கா, என்ன பெருசாக என்ன என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூவா, இதுக்கெல்லாம் ஒரு இதுவா, பெருமையா அப்படின்னு சொல்லலாம். பட் பெண்கள் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை மீட் பண்ணி அதில் தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஃப்ரீடம் ரொம்ப தேவை, அது எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ அம்மா ரிலேட்டிவ் ஃபுல் சப்போர்ட் 100%? எங்கள் அம்மா தான். இப்போ இப்போ எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. எப்போ போல நான் கஷ்டப்பட்டுட்டு எப்போ போல என்னோட கேரியரை நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ டைரக்ஷன் டீமில் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா ஐ மீன் உமன்ஸ் அப்படின்ற போது எல்லாருக்கும் வந்து யோசிப்பாங்க, ஐயோ இந்த வேலைலாம் செய்யணும், அந்த வேலைலாம் செய்யணும், ஓடணும், ஓடி வரணும், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் முன்னாடி ஆக்டர் அசிஸ்டன்ட் ஆக்டர் ஒர்க் பண்ணீங்களா? நான் வந்து உண்மையை சொல்ல போனால் படங்கள், பெரிய படங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை. நான் ஒர்க் பண்ண படம் வந்து ஜேகேஎன் நண்பனின் வாழ்க்கை. அது ஒர்க் பண்ணுறதுலாம் போனேன், அவர் தூக்கி ஆக்டிங்ல சேரன் சார். அப்போ வந்து நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது, அந்த ஷூட் முடிச்சுட்டு நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றதை நான் பார்ப்பேன். லேர்னிங் போச்சு? ஆமாம், லேர்னிங் பண்ணிப்பேன். அவர் எப்படி வந்து உண்மையிலே வந்து அந்த மைக் பிடிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை. அந்த ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எத்தான விஷயம் தெரியுமா மைக் பிடிக்கிறது? செமையா இருக்கும் நிஜமாவே. வந்து அது கைண்ட் ஆஃப் ஃப்ளோர் மைக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து அங்க அந்த மானிட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஆக்ஷன் அப்படின்னும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா? அது வேற லெவல். அந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு டைரக்ஷன் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் வந்து பேசிக்கலி எடிட்டர் கிஷோர் கிட்ட, அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஐ அம் கோயிங் டு சிங்கப்பூர். ஓகே, 1 இயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பேக் ஏஎல் விஜய் சார் கிட்ட ஒரு ஆட் ஃபிலிம் மட்டும் ஒர்க் பண்ணேன். பெருசா நான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டைரக்டர் ஆகாகோ இந்த படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஒரு ஒரு விஷயம்தான், ஒரு ஆட் ஃபிலிமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கத்துக்கிட்டேன் நான். ஓகே, அப்ப எனக்கு அந்த மைக் பிடிக்கணும்னு பயங்கர ஆசை. ஓகே, எப்படியாவது இந்த மைக் பிடிச்சிடணும் எப்படியாவது. அப்போ நான் 2017 ஒரு படம் ஒர்க் பண்றேன், எனக்கு 2 மந்த்ஸ் கண்டினியூஸா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன். சூப்பர். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த டைரக்டர் மைக் மேலதான் இருக்கும். எப்படா அந்த மைக்கு தெரியுமா, டைரக்டர் போஸ்டிங்றது வந்து ரொம்ப கெத்தான போஸ்டிங். அந்த போஸ்டிங் அந்த அந்த இடத்துக்கு அந்த சேருக்கு வர்றதுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
கண்டிப்பா அசிங்கப்படணும், ரிலேட்டிவ்ஸை மிஸ் பண்ணணும், பெத்தவங்களை மிஸ் பண்ணணும், கூட பிறந்தவங்களை மிஸ் பண்ணணும், பாசத்தை மிஸ் பண்ணணும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வெறுமையா இருக்கணும். 6 to 6 எதை பத்தி வந்து மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது. அம்மா பாசம்லாம் இப்ப எனக்கு வந்து எங்க அம்மா, எங்க சிங்கிள் பேரண்டா எங்க அம்மா என்னை வளர்த்திருக்காங்க. எங்க அம்மா எனக்கு போய் பாக்கணும்னு தோணும், பட் பணம் இல்லாம எங்க அம்மா போய் என்னால பாக்க முடியாது. கண்டிப்பா அதுதான் ரூல் கிடையாது. பணம் இருந்தாதான் நீ வந்து பாக்கணும்னு அந்த ரூல் கிடையாது. பட் ஒன் திங், நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க சினிமா சினிமான்னு. இப்ப நம்ம அம்மா பாக்க போனோம்னா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும், ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்போம். பட் நிறைய விஷயங்கள் நம்மளை தடுக்கும். நான்லாம் நிறைய வருஷம் எங்க அம்மாவை பார்க்காமே இருந்திருக்கேன். ஓகே. எங்க அம்மா பொறுமையா இருந்திருக்காங்க, ஃபோன்லயே என்கரேஜ் பண்ணுவாங்க. சூப்பர். இந்த மாதிரி வந்து பேரண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப, அம்மா வந்து ஐ அம் சோ லக்கி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்காக அர்ப்பணிக்காத விஷயங்களே கிடையாது. எல்லாமே சாக்ரிஃபைஸ், ஏழ்மையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்காக நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட நான் எங்க அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கஷ்டம் கொடுக்குறேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம சாரி சொல்லலாம் அம்மாவுக்கு. கண்டிப்பா சாரிமா, சாரிமா, எல்லாமே வந்து உங்களுக்காகவும், ஏன்னா வந்து அம்மாக்காகவும் நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணோம்ல. ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் வரும்போது சந்தோஷப்படுவாங்க. இப்ப கூட தினத்தந்தியில என்னோட ஆர்டிக்கல் வந்திருந்தது, அதெல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, ஏய் பிரஸோட இன்டர், எங்க ஊர்ல வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பிரஸ்னே வந்து ஃபுல் நேம்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால வேற நான் தான் அப்படி நினைச்சேன், பட் ஊர்லயே அப்படி தான் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. பிரஸ்ஸோட இன்டர்வியூ பார்த்தோம், பிரஸ்ஸை பத்தி புக்ல வந்திருக்கு, பிரஸ்ஸோட போட்டோ வந்திருக்கு அப்படிங்கும்போது எங்க அம்மாக்கு பெருமையா இருக்கு. சரி, இந்த பேரோட ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கதையை எல்லாருக்கும் சொல்லிடுங்களேன், குட்டி கதை. இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் ஆண் குழந்தைங்க யாரும் இல்லை, மூணே பொண்ணுங்க தான். நான் லாஸ்ட் ஒன்று அப்படின்றதுனால எங்கள் அப்பா வந்து பிரஸ்னேவ் அப்படின்ற ரஷ்ய பிரசிடென்டோட நேமை வச்சுட்டாரு. இதோட நான் நிறைய இடத்துல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நிஜமாவே எனக்கே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது. சரி விடுங்க, உங்களை நாங்கள் பிரஷினே கூப்பிட்டு வரேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, ஸோ ஒன் மோர் திங் கேட்கும்னு நினச்சிட்டேன். 2019 அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் இருந்துச்சுல, எதனால இப்படி ஒரு பிரேக்? ஏன்னா ஒரு ஒன்று பண்ணால் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்ன்ட்டு ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும், ஏன் இவ்வளோ பெரிய பிரேக்கு? நம்ம பிஃபோர் மேரேஜ்க்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஃபோர் மேரேஜில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கணும், நோ கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, மறுக்கு பார்க்கணும் அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜில் நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட் இருக்கும். கல்யாணம்னாலே டிஃபிகல்ட் தான். என்னால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஓம் சொல்லி கூட போட முடியல. ஓகே, பட் ஃப்ரீடம் இருந்தது எனக்கு. என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் ஒன் திங், என்னால் ஒரு ஒரு ஓம் சொல்லி கூட என்னால் ரைட்டிங் பண்ணவே முடியல. ஓகே, நான் இப்போ இந்த தேர்ட் ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இந்த 1 week தான். ஓகே, பண்ணணும், நம்ம வந்து இப்படியே இருந்துடக்கூடாது, டல்லாகிடக்கூடாது. நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் எடிட்டிங் ஃபீல்டில் இருந்து, அதுக்கப்புறம் அவர் இறந்து அப்புறம் ஃபீல்டே இல்லாமல் நான் போய் வசந்தம் டிவியில் ஒர்க் பண்ணது, திரும்பி வந்து ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணது, பெருசாக எந்த ஒரு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் நானாக டிசைட் பண்ணேன், நம்மளாம் ஓன் டைரக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ட் ஆல்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் தேர்ட் ஆல்பம்காக வி ஆர் வெயிட்டிங். ஏதாவது ஹிண்ட் இருக்கா அபவுட் ஏதாச்சும் லைட்டா? இல்லை இல்லை, வேணாமா, சர்ப்ரைஸா தூக்கிடலாமா? அது நம்ம சர்ப்ரைஸ் வச்சுக்கலாமா? ஃபீமேல் ஓரியண்டட் தான் எல்லாமே. என்னோட டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, கதிர் வச்சு படம் பண்ணியிருக்காங்க, நிறைய டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் வந்து ஃபீமேல் ஓரியண்டடாகவே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் அது அதான் ஃபீமேல் ஓரியன்டாக எடுக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து கமர்ஷியல் எடுப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லவ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க, ஆனால் உங்களது பார்த்தீங்கன்னா டோட்டாக வந்து ரெண்டு ஆல்பமே வந்து ஒரு டிராஸ்டிக், ரெண்டுமே ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம். ஏன் அப்படி சூஸ் பண்ணீங்க? என்னால் எது வேணால் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு படத்தை எடுக்க முடியும், ஒரு சிட்டி பாயிண்ட் ஆஃப்ல பார்த்து அது மாதிரியும் எனக்கு எடுக்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிக்கிறேன் அந்த கஷ்டங்களை தான்
நான் வந்து பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர ஒரு ஃபீலிங். அது அதான் அது ஒரு மாதிரி எல்லாருக்குமே. அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அம்மானா சும்மா இல்லை இல்லை, எல்லா குட்டி நாய்க்குட்டில இருந்து எல்லாருக்குமே அம்மா தான் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ அழகாக எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காங்களோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி அதை போய் சொல்லுவீங்க, என்ன மாதிரி ஃபீல், அதை எப்படி நீங்கள் டெப்த்தாக கொண்டு போவீங்க? ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்றா கன்வே பண்ணேன். ஒரு அப்பா இல்லாமல் ஒரு குட்டி குழந்தை எவ்வளோ தவிக்கும், அதோட தவிப்பு என்ன, ஒரு யங்கான ஏஜில் ஒரு ஹஸ்பண்டை இழந்துட்டு அந்த குழந்தையை வச்சுட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக எழுதி கொடுத்தாரு. நைஸ்ல அதை வந்து எழுதி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னா அனுராதா ஸ்ரீராம. அவங்கள பற்றி தான் இப்போ கேட்கணும்னு, ஏன்னா அவங்களோட டோன் வந்து எப்பவுமே அந்த வாய்ஸ் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சாங்லேயும் வந்து யூனிக்காக இருக்கும் அவங்களோட சாங், அந்த வாய்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். அவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பிரியங்காவை தான், சிங்கர் பிரியங்காவை தான் நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் மியூசிக் டைரக்டரும் நானும் நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன், என்னடா இது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பிராண்டு வேணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிராண்ட் அதில் இருக்கணும். இப்போ நான் இருக்கிறதுக்கும் த்ரிஷா மேம் இருக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கிறதுக்கும் த்ரிஷா மேம் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, த்ரிஷா மேம் இருந்தா என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்மளோட ஆல்பத்துக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் வேணும். நாமளே வளர்ந்து வர டைரக்டரு என்ன பண்ணலாம், யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அனுராதா ஸ்ரீராம் மேமோட நம்பர் வந்து மியூசிக் டைரக்டரே ஷேர் பண்ணாரு. மேம் இப்பவே பேசுங்க மேம் நீங்க, அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம், மேம் இப்பவே பேசுங்க மேம், எஸ்கியூஸ் கேளுங்க மேம். நான் மேம்க்கு கால் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் சரிம்மா நீங்க வாங்க நேரா மீட் பண்ணலாம் அப்படின்னு இதாண்டா சாக்குன்னு சொல்லி அசிஸ்டண்ட கூப்பிட்டுட்டு டக்குன்னு போயிட்டு சொன்னே மேம் வந்தாங்க. அப்புறம் பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு அப்புறம் ஜஸ்ட் அந்த விஷயம்லாம் அந்த வீடியோவை பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இல்லை பாடி முடிச்சுட்டு ஹூலா எனக்கு வந்து நீ மிகப்பெரிய ஒரு இயக்குனராக என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நன்றி மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முகம் பார்க்காமே வந்து நிறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க, சூப்பராக பண்ணுறீங்க மேடம், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. முகம் தெரியாதவங்க நிறைய பேர், நான் லிஸ்ட் அவுட்டே வச்சுக்க முடியாது, லிஸ்டே வச்சுக்க முடியாது. அப்படி சொல்லும் போது நான் வந்து ஒருபடி மேல போன மாதிரியாப்பாட்டுப்பா இரவு நிறைவில் தான் நான் வந்து 2017 கையில தூக்கிட்டு அலைஞ்ச அந்த ஸ்கிரிப்ட. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் ஒருத்தர் சொன்னாரு, ஏமா நீ ஏதாவது வேற வேலை பாருமா, நீ இந்த ஸ்கிரிப்ட தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு இருக்க, வேற ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் எந்த வேலையுமே பார்க்கல, கிடைக்கிற சின்ன சின்ன இந்த வேலை தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணி அவங்க இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணாம வெந்தேவதை பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கு கதை சொன்னேன்ல, இந்த மைக்கு கதை வந்து எனக்கு எப்ப வந்து எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா இரவு நிறைவில்லதான் பீப்புள்ஸ் கிட்ட வச்சு ஸ்பாட்ல நான் ஒர்க் பண்ணேன். அந்த எல்லாமே வந்து சினிமால வந்து சின்ன விஷயமே கிடையாது, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வந்து அந்த ஸ்டேஜ்க்கு போக முடியும், அந்த இடத்த வந்து அடைய முடியும். நிறைய விஷயங்களை வந்து அர்ப்பணிக்கணும். ஆமா, சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும். நிறைய பேர் பேரண்ட்ஸ் இழந்திருப்பாங்க, நிறைய பேர் லவ் இழந்திருப்பாங்க, நிறைய பேர் செத்தே போயிருப்பாங்க. ஏன் நம்ம ஈஸியாகவே வந்து கன்வே ஆகணும்னா வினைத்தண்டர் வாயில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து கிளம்பி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் த்ரிஷா வந்து அங்கே கிளம்பி வருவாங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு விஷுவலாக தெரிஞ்ச விஷயம்.
சும்மா இல்லை. டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ஸ்பாட்ல எவ்வளோ பேர்கிட்ட வந்து திட்டு வாங்கணும், அதை டேரக்டர்கிட்ட கண்டிப்பாக திட்டு வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தேர்ட் ஆல்பம் வந்து என்ன தெரியுமா, இதை ஓரியண்டடா தான். ஆஹா, நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு பையன் கூட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆஸ் யூஷுவல் பசங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா பொண்ணுங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. பொண்ணுங்க எஸ் எஸ் பசங்களுக்கு ஒரே மாதிரியான ரீசன் இருக்கும், பொண்ணுங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அதை எப்படி பொண்ணுங்க ஹேண்டில் பண்ணி வெளில வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்றதான் அச்சீவ் பண்றாங்க. இப்போ லேடி டைரக்டர்ஸ் நிறைய கம்மி, ரொம்ப கம்மி. நீங்களும் ஸோ அதுக்குதான் வி ஆர் வெயிட்டிங். இரவின் இரவில் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்பம். எதனால அப்படி சொல்றேன்னா, ஒரு அதுவும் வந்து ஃபீமேல் ஓரியன்ட் தான். எது எடுத்தாலும் இப்படியே இருந்தால் இப்படி மதன் கார்கி சார் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி மதன் கார்கி சார் அப்ரோச் பண்ணீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அது? நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைரக்ஷன் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி திரிகிறது டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணலாமா, ஏதாவது ஒரு பாட்டு வந்து யாருக்கிட்ட வாங்கலாமா, இல்லை நம்மளே ஏதாவது பண்ணலாமா. ஓகே அப்படி சொல்லிட்டு 2x2 நிறைய சாங்ஸ் வந்து எனக்கு அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. நான் அதை செக் பண்ணிட்டே இருந்தேன். இந்த இரவு நிரவில் சாங் வந்து நீ இதை பண்ணே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அது உண்மையிலேயே அந்த சாங் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு மேட்ரு சாங் மாதிரி இருக்கும். ஐயோ ஓகே நிஜமாவே. அதுக்கு நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வல்கராவே போயிருக்கோம் ஸ்டோரி அந்த பாட்டுக்கு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூவி ஆயிருக்கும், ஒரு ஒரு மாதிரி பாட்டு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், நான் கேட்டவங்க எல்லாருமே இது நீ பண்ண வேண்டாம், இது நல்லா இருக்காது, பேரு கிட்டுரும் அப்படின்னாங்க. போங்கடா டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்கிரிப்டையே அதுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். மதன் கார்கி சார் வந்து எனக்கு யார் மூலியமா கொடுத்தாரு அப்படின்னா, ஏஎல்விஜி சார் அவங்க அவங்க சைட்லேருந்து தான் எனக்கு அந்த சாங் வந்தது. அவங்க ஆஃபீஸில் இருந்ததுனால எனக்கு அந்த சாங் வந்தது. அப்புறம் நான் போய் அப்புறம் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணும்போது பொண்ணை வந்து கதை சொல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. நான் போய் கதை சொன்னேன். நான் யோசிச்சதோட நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே தேங்க்யூ சார். ஸோ அப்படிதான் வந்து அந்த சாங் வந்து உருவாச்சு. அழகா வந்து லிரிக்ஸ்ல எழுதியிருந்தாங்க, சூப்பர்ல. ஸோ அப்பனா வந்து ரெண்டு ஆல்பம் வந்து பக்காவா முடிச்சிட்டீங்க. இப்போ மூணாவது விஷயத்துக்காக வி ஆர் வெயிட்டிங். கண்டிப்பா வந்து சீக்கிரமா அதையும் வந்து நம்ம சேர்ந்த மாதிரி கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை தாக்கியிருக்கும் கண்டிப்பா, அதனாலதான் நீங்க வந்து எல்லாமே இவ்வளோ ஃபீமேலாவே எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம், எப்பவுமே வந்து பர்சனல் லைஃப் வந்து ப்ரொஃபஷனலா கொண்டே வரக்கூடாது. ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் லைஃப் வேற. ஓகே, எப்பவுமே ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் அப்படிதான், எப்ப நான் பர்சனல் லைஃப்குள்ள வீக் ஆகிடணும், ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஸ்ட்ராங் ஆயிடுவேன். ஓகே, என்னோட ஹாபிட்டே அதுதான். அதே மாதிரி மத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த நம்ம பண்ணி மத்தவங்களுக்காக நம்ம நல்லா வரணும்ன்றத கான்செப்டை விட்டுறணும். ஆமா, நம்மளை சுத்தி எனிமீஸ் இருப்பாங்க, நம்மளை சுத்தி நம்மளை குறை சொல்றவங்க இருப்பாங்க. 100%-80% நம்மளை குறை சொல்றவங்க தான் இருப்பாங்க. அந்த 20% நம்ம மேல கான்ஃபிடென்ட் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் ஃபுல்லா பண்ணலாம். நம்ம அசிங்கப்பட்டிருப்போம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியாது. புரியாதவங்க கிட்ட இருந்து விலகிடணும். ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்மளை ரொம்ப நன்றிகள், பல கோடி நன்றிகள் ஹேட்டர்ஸ்க்கு. நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? எப்பவுமே என்னோட எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். ஓகே சூப்பர், செமையா இருந்துச்சு. தேர்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான டைட்டில், யாருமே இன்னும் யோசிக்காத ஒரு டைட்டில், டைரக்டர் கண்மணி. எதனால அப்படி வச்சிருக்கீங்க டைரக்டர் கண்மணி? அந்த கண்மணி நீங்க தானா? இல்ல இல்ல, நான் இல்ல. நீங்க இல்லையா? அப்ப டைரக்டர் கண்மணினா அப்ப யாரா இருக்கும் சொல்லுங்க. சரி, ஒரு ஃபீமேலா இருந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரிதான், பசங்களுக்கும் கஷ்டம்தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது, பொண்ணுங்களுக்கும் கஷ்டம்தான். பொண்ணுங்க வந்து நிறைய நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது,
ஒரு ஃபீல்டை பற்றி ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் பர்சனுக்கு தெரியாது. ஈஸியாக ஒருத்தர் வந்து நம்ம தப்பாக பேசிடலாம் ஃபீல்டில் உள்ளவங்களை. நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஃபீல்டு பற்றியே தெரியும், இவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒண்ணுமே இல்ல, எனக்கு கவலை ரொம்ப. நான் வொரி பண்ற விஷயம்லாம் பண்ண விஷயம்லாம் என்ன தெரியுமா, நம்ம ஸ்பாட்ல வர்க் பண்ணிட்டு அந்த டைரக்டர் வந்து கெத்த கேரவனுக்கு போவாரு சாப்பிடறதுக்கு. நம்ம மட்டும் as usual அந்த டெக்னீஷியனோட உட்காந்து வெளியில சாப்பிடுவோம். ஓகே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வேதனை தரக்கூடிய விஷயமா இருந்தது. ஓகே, பட் இதே வந்து நான் இரவு நிரவில் டைரக்ஷன் பண்ணும் போது அப்பெல்லாம் வந்து எல்லாரும் வந்து மேம் காஃபி சாப்பிடுறீங்களா, மேல கொண்டு போயிருங்க, ரூம்க்கு கொண்டு போயிருங்க. என்னடா நடக்குறீங்க, இதேதான் முன்னாடி நான் வேலை செஞ்சேன், அப்படி யாருமே கேட்கவே இல்லையா. நிஜமாவே ஐ அம் சோ ஹாப்பி. என்னோட கான்ஃபிடென்ட் தான் இனி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். டைரக்டர் கண்மணி அப்படின்றது வந்து நான் அனுபவப்பட்ட சில விஷயங்களை அதுல வந்து கன்வே பண்ணியிருக்கேன். ஏமா உன்னோட ஓன் இதே எடுத்துட்டு இருக்கே, வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அனுபவப்பட்டங்கள் நம்ம அனுபவப்பட்டது தான் கதையா வரும். இப்ப ஒரு நாவலே எடுத்துக்கோங்களேன், நடந்ததுதான் நாவலா வரும். ஆமா, ஓகேவா, அதேதான் கற்பனை தான் நாவலா வரும் கண்டிப்பா. ஸோ நான் கற்பனையை எடுக்காம நான் நடந்த விஷயத்தை எடுக்கிறேன். சூப்பர். ஸோ வந்து டைரக்டர் கண்மணிக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் சூப்பர் மூமெண்ட். ஏன்னா வந்து அதை சொல்லும் போதே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஒரு கற்பனை வந்து ஸ்டோரி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்ல அனுபவம் உள்ள இயக்குநர்கிட்ட தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை போயிட்டு என்ன ரெண்டு மூணு பேர்கிட்ட பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு பிரஸ்னேவ், நீ பண்ண ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க. இந்த ஆல்பம் வந்து உனக்கு வந்து கண்டிப்பா அடுத்து உன்னோட பேரை வந்து நீ பிராண்ட் ஆக்குற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஜிகேபி தான் வந்து பாட்டு எழுதுறாரு. ஓகே, நம்ம வாயாடி பெத்த பிளவர் ஆடுவீங்களா அப்ப? ஆஹா, சிங்கர் வேற இருக்காங்கப்பா உள்ளார. அவர் தான் வந்து எழுதுறாரு இந்த பாட்டை. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் கேட்டிருக்கோம். அவர் இன்னும் ப்ராமிஸ் பண்ணல எனக்கு, ப்ராமிஸை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிலாம் சொல்லலை. பட் அவர் தான் கண்டிப்பாக மியூசிக் போடுவார். என்னோட செகண்ட் ஆல்பம் கேமராமேன் தான் விஜய் தான் பண்ணுறாரு. ஓகே, அப்படியே சூப்பர். கேஸ்டிங்லாம் அப்புறம் சொல்லுவீங்க தானே லேட்டராக? எதிர்பார்க்கிறோம். அழகான ஆல்பம்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படமும் வேறு லெவலில் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ படத்தோட ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஜேர்னராக இருக்கும் அது? வில்லேஜ் சப்ஜெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து போகிறோம். உங்கள் ஊர் என்ன சொன்னீங்க? நெடுவாசல். நெடுவாசலுக்கு போகிறோம். ஓகே, ஸோ என்ன மாதிரி இருக்கும், பெரிய ஹீரோ வச்சு பண்ணுற பிளான் இருக்கா? கண்டிப்பாக. ஆ சூப்பர், கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். கமர்ஷியல் அடிச்சு தூக்குறோம் வேற லெவல். ஹீரோ ஹீரோயின் அப்படி கிடையாது. நான் திங்க் பண்ணியிருக்குது எப்படின்னா கமர்ஷியலாக தான் திங்க் பண்ணியிருக்கேன். ஒரு வில்லேஜில் ஒரு நான் வந்து இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை. பட் இருந்தாலும் நான் கம்பேர் பண்ணேன், ஒரு கலவாணி படம் ஜாலியாக. நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, எதுக்காக போகிறோம்? என்னைய வந்து ஒரு சில விஷயங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது வந்து என்னோடய கான்ஃபிடென்ட் தான். இப்போது நம்ம கூடவே உள்ளவங்க சொல்லிட்டு போவாங்க, யுவா ஜீரோ, உனக்குலாம் என்ன தெரியும், என்ன படம் பண்ணி கிழிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்களுக்காக நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம்ல ஃபீல்டுக்குள்ளே வந்து, அதுக்காக பண்ணணும் கண்டிப்பா. இப்போ எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா நம்பி தானே என்ன இத்தனை வருஷம் விட்டுருக்காங்க. இல்லைன்னா நான் வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட 11 வில்லேஜஸ்ல கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாயி நானும் ஆஸ் யூஷுவல் ஒரு இப்ப எங்க அக்காவங்க மாதிரி இருந்திருப்பேன். ஓகே,
இன்னொன்னு என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ணேன், சசிகுமார் வச்சு படம் பண்ணியிருக்காரு. அப்ப நான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரி பண்ணி நல்லா ஜாலியா பேசிட்டு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அப்ப சொன்னாரு, பிரஸ்னேவ் இங்க வாங்க, நீங்க அந்த 11 வில்லேஜஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணி ஒரு ஆஸ் யூஷுவல் நார்மல் பர்சனாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். யார் உங்கள் 11 வில்லேஜஸ்லேருந்து வந்திருக்கா அந்த மாதிரி? கரெக்ட். யார் வந்திருக்கா ஃபீல்டுக்கு? நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்கணும், எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கணும். எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு. அவ்வளோதான், எதை பற்றியும் வந்து காதில் வாங்கிக்கவே கூடாது. நீங்கள் பாட்டு வந்து கடிவாளம் போட குதிரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டீங்கன்னா வேற லெவல், அப்படியே போயிடுவோம். எதை பத்தி நம்ம காதலே வாங்கிக்கணும், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. சூப்பர். டைரக்ஷன், டைரக்டர் அப்படி இப்படின்னு போய் பார்த்தாலும் சீக்கிரம் படம் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் எனக்கு ஒரு சான்ஸு மேடம், நீங்க என்ன இப்படிதான் பண்றீங்க? அப்போ இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. அவங்க பேச மாட்டாங்க எதையுமே, சொல்ல மாட்டாங்க, ஆனா பண்ணுவாங்க. அதான் மேம் கரெக்டா சொல்ற நினைக்கிறேன். நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா வந்து இந்த மினிட்ஸ் போனதே தெரில, அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக பேசுனீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணீங்க. அப்படியே எப்படி சொல்றது, ஒரு உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து அப்படி இழுத்துட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஆல்பத்தோடு தான் உங்களை மீட் பண்ணோம். வி ஆர் வெயிட்டிங். அதுக்கப்புறம் இமீடியட்டாக படமும் பண்ணோம், அப்பவும் நான் வருவேன், எல்லாத்துக்கும் நான் வருவேன். ஓகேவா மேம்? Thank you so much. உங்களோட ப்ரிஷியஸ் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, நன்றி, வணக்கம்.